தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எயிட்டின் விரைவு செய்திகளை பார்ப்போம். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஓ பன்னீர்செல்வம் கிளை செயலாளராக இருந்தார் என காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வீடுகளிலும் வருமான வரி சோதனை நடத்தப்படுமா என சில தினங்களுக்கு முன்பு கே எஸ் அழகிரி பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி காணாமல் போய் பல ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த கே எஸ் அழகிரி எங்கிருந்து புதிதாக வந்தார் என கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு சென்னையில் பதிலளித்துள்ள கே எஸ் அழகிரி, பெரிய குளத்தில் ஓபிஎஸ் கிளை செயலாளராக இருந்தபோது நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவன் என்றும், அவரைப்போல் தர்ம யுத்தம் நடத்தி காணாமல் போனவன் இல்லை என பதிலடி தந்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மீது உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்துவார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கு தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசியபோது ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இதிகாசங்களிலும் வன்முறைகளும் போர்களும் நிரம்பியிருந்தன என கூறியிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீதாராம் யெச்சூரி மீது யோகா குரு ராம்தேவ் மற்றும் சில சாதுக்கள் புகார் கூறியதை தொடர்ந்து யெச்சூரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் சக வீரர்களுடன் உரையாடும் வீடியோ காட்சி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. காஷ்மீரில் உள்ள விமானப்படை தளத்தில் அபிநந்தனுடன் சக வீரர்கள் சிரித்து பேசியபடி செல்ஃபி எடுப்பதைப் போன்று அந்த வீடியோவில் காட்சி பதிவாகியுள்ளது. இறுதியாக இராணுவத்தை புகழ்ந்து பாடி முழக்கங்களை எழுப்புவது போன்றும் பதிவாகியுள்ள அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகிறது. சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் கடத்தப்பட்ட 1 கிலோ 319 கிராம் தங்கத்தை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். எடை மிஷினில் மறைத்து எடுத்து வந்த தங்கத்தை அதிகாரிகள் சோதனையில் கண்டுபிடித்தனர். பிடிபட்ட தங்கத்தின் மதிப்பு 42 லட்சம் ரூபாயாகும். கடத்தல் தொடர்பாக சிவகங்கை, சென்னை, புதுக்கோட்டை, தஞ்சாவூரைச் சேர்ந்த சையது ஹுசேன், முகமது முஸ்தபா, தீபக்குமார், பிரகாஷ் ஆகிய 4 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட 150 பேரை போலீசார் கைது செய்தனர். பொள்ளாச்சி சேத்துமடை பகுதியில் அக்ரிநெஸ்ட் என்ற ரிசார்ட்டில் மதுவிருந்து கொண்டாட்டம் நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் செய்தி வலம் வந்தது. அதன்படி இணையதளம் வாயிலாகவே முன்பதிவு செய்து ஒன்று சேர்ந்த இளைஞர்கள் நேற்றிரவு மதுவிருந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் மருந்துகளை உட்கொண்ட அவர்கள் போதை தலைக்கேறியதும் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைக்கவே அவரது உத்தரவின் பேரில் ஆனைமலை போலீசார் ரிசார்ட்டை சுற்றி வளைத்து சுமார் 150 பேரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சொத்துக்காக தம்பியை கொலை செய்ததாக அக்காவின் குடும்பத்தினரை போலீசார் தேடி வருகின்றனர். வேமன் காட்டுவலசு கிராமத்தில் பழனிவேல் என்பவர் படுகாயத்துடன் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். காயத்தில் மருத்துவர்களுக்கு சந்தேகம் எழுந்ததால் காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பழனிவேலின் சகோதரி கலா, அவரது கணவர் சாந்தகுமார் மற்றும் 19 வயது மகன் பூபேஷ் இணைந்து பழனிவேலை தாக்கியது தெரிய வந்தது. போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் மூவரும் தலைமறைவாகியுள்ளனர். உசிலம்பட்டி அருகே கஞ்சா செடி வளர்த்து விற்பனை செய்து வந்த ஐயாசாமி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். முத்துவீரன்பட்டியைச் சேர்ந்த அந்த நபர் தனது தோட்டத்தில் கனகாம்பரம் பூச்செடிகளுக்கு நடுவே கஞ்சா வளர்த்து வந்ததாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் சோதனை செய்ததில் 80-க்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை அழித்தனர். மேலும் ஐயாசாமி கஞ்சா செடி வளர்க்க உடந்தையாக இருந்த சாமிகண்ணை என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த ஆண்டில் மட்டும் மதுரையில் ஆண் பெண் என 600 பேரை போலீசார் இதுவரை கஞ்சா விற்பனை செய்ததற்காக கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து இதுவரை 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சிவகாசி அருகே பாறைப்பட்டியில் குப்பையில் கிடந்த பட்டாசு கழிவுகள் வெடித்ததில் 3 சிறுவர்கள் காயமடைந்தனர். விளையாட்டாக சிறுவர்கள் பட்டாசு கழிவுகளை கொளுத்திய போது விபத்து ஏற்பட்டது. காயமடைந்த சிறுவர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து சிவகாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டாசு கழிவுகளை சாலையோரம் கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
சென்னையின் பல்வேறு இடங்களில் திருட்டில் ஈடுபட்டு வந்த இலங்கை தமிழர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை இலங்கை தமிழர் முகாமில் இருந்து சென்னை வந்த சிவராஜன், தருண் ஆகியோர் சென்னை வளசரவாக்கம் சக்கரபாணி நகரில் தங்கியுள்ளனர். இவர்கள் சென்னை கிண்டி, வேளச்சேரி ஆகிய பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வளசரவாக்கத்தைச் சேர்ந்த பத்மநாபன் என்பவரின் வீட்டில் 50 சவரன் நகைகளை திருடியதை சிசிடிவி காட்சிகள் உறுதிப்படுத்தின. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். இருவரும் திருட்டு நகையுடன் கள்ளத்தோணி மூலம் இலங்கை தப்ப இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் சூரிய நமஸ்காரத்தில் புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டது. 4 முதல் 30 வயதுள்ள 100 மாணவர்கள் சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகளை 100 முறை செய்து அசத்தினர். இந்த சாதனையை 19 நிமிடம் 18 வினாடிகளில் மாணவர்கள் நிகழ்த்தினர். இந்த சாதனை லிம்கா சாதனை புத்தகத்திலும் கின்னஸ் உலக சாதனையிலும் இடம்பெறும் வகையில் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ், பதக்கங்கள் வழங்கப்பட்டன. யோகாசனத்தை மாணவ மாணவியரிடம் கொண்டு செல்லவே இத்தகைய விழிப்புணர்வு சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக இதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீர்காழி அருகே உத்தராபதியார் கோவிலில் பிள்ளை கனியமுது வழங்கும் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சீர்காழி அருகே நல்லூர் கிராமத்தில் உள்ள பழமையான உத்தராபதியார் கோவிலில் சித்திரை மாதம் சிவபெருமானுக்கு அமுதும் உத்தராபதியாருக்கு கனியமுதும் படைக்கப்படும். குழந்தையில்லா பெண்கள் பிள்ளை கனியமுதை உண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விழாவில் பல்வேறு வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு பக்தியுடன் பிள்ளை கனியமுது பெற்றுக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருதரப்பு மோதலால் கோவிலுக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. காட்டுக்கா நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீதர்மராஜா ஆலயத்தில் விழா நடத்த கிராம மக்கள் திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த முருகன் கோவிலை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கிராம மக்கள் கோவிலுக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.